It's time! The GOAT, John Jones, UFC Heavyweight Championship retain பண்ணிட்டாரு. UFC 309 மெயின் இவெண்ட் ஹெவிவேட் சாம்பியன்ஷிப்புக்கு ஜான் ஜோன்ஸ் ஸ்டிபே மியோசிச் ஃபைட் பண்ணாங்க. ஜான் ஜோன்ஸ் ஸ்டிபே மியோசிச் விட சைஸ் கம்மியாக தான் இருந்தார். ஜோன்ஸ்க்கு வெயிட் கம்மியாக இருந்தால் தான் மூவ் பண்ண கரெக்டாக இருக்குன்னு சொன்னார். அவர் ப்ரீவியஸ் ஃபைட்டான சிரில் கான் ஃபைட் விட இந்த ஸ்டிபே மியோசிச் ஃபைட் வந்து ஜோன்ஸ் வெயிட் கம்மியாக தான் இருந்தார். ஜோன்ஸோட வாக் அவுட் அப்போ இன்ட்ரிம் சாம்பியன் டாம் ஆஸ்மினால் ஃப்ரண்ட் ரோல இருந்து வந்து அந்த ஃபைட்டை பார்க்கறக்கு இருந்தார். ஃபைட்டில் ஜான் ஜோன்ஸ் செமையாக மூவ்ஸ் மிக்ஸ் பண்ணாரு. ஸ்டிபே பஞ்சஸ் மட்டுமே பண்ண பார்த்தாரு. ஜோன்ஸ் பாடிக்கு ட்ரிப் பண்ணி எல்போ வச்சு கிரவுண்ட் அண்ட் பவுண்ட்ல போட்டாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜோன்ஸ் செம டாமினேஷன், 10-8 ரவுண்டு தான் அது. ஸ்டிபே டிஸ்டன்ஸ் க்ளோஸ் பண்ணி பஞ்ச் பண்ணப்போல அவருக்கு சக்சஸ் இருந்துச்சு. ஆனால் ஜோன்ஸ் நல்லா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு ஸ்டிபே ஹிட் பண்ண வந்தா மிஸ் ஆகிடுறாரு. ஜோன்ஸோட பாடி கிக் செம எஃபெக்டிவா இருந்துச்சு. ஸ்டிபேவோட மூவ்மெண்டே அதை வந்து கட் பண்ணி விட்டுருச்சு. ஜோன்ஸ் ஸ்டிபேவை டிஸ்டன்ஸ் க்ளோஸ் பண்ணவே விடல. ஸ்டிபேவும் அந்த அளவுக்கு அக்ரெசிவாவே இல்லை. ஸ்டிபே டிஸ்டன்ஸ் க்ளோஸ் பண்ணாலும் காம்பினேஷன்ஸ் த்ரோ பண்ணாம சிங்கிள் ஷாட் த்ரோ பண்றாரு. அதனால ஜோன்ஸ் ரிஸ்க் இல்லாம மூவ் ஆகிடுறாரு. ரவுண்ட் த்ரீல ஜோன்ஸ் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு ஜாப் கிக்ஸ் வச்சு ஃபைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணாரு. ஸ்டிபேவோட பாடி லாங்குவேஜ் பாக்குறப்போ அவர் ஃபைட்ல வந்து என்கேஜ் ஆக விருப்பம் இல்லை அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரவுண்ட் ஒன்னோட கிரவுண்ட் அண்ட் பவுண்ட் பாடி ஷார்ட்ஸ்லயே ஸ்டிபே காலியான மாதிரி இருந்துச்சு. தேர்ட் ரவுண்ட்ல ஜோன் ஸ்டிபேவை கேஜ்ல கார்னர் பண்ணிட்டு ஸ்பின்னிங் பேக் கிக் போடுவாரு. போட்ட உடனே ஸ்டிபே வந்து விழுந்துட்டாரு. ஜான் ஜோன்ஸ் அண்ட் ஸ்டில் யூஎஃப்சி ஹெவிவேட் சாம்பியனா இருந்தாரு. ஸ்டிபேவோட இன்ஆக்டிவிட்டி, ஏஜ், அதோட எஃபெக்ட்ஸ் எல்லாம் இந்த ஃபைட்டில் நல்லாவே தெரிஞ்சுது. ஜோன்ஸும் இன்ஆக்டிவ் ஃபைட்டர் தான். 2020 பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 3 ஃபைட் தான் பண்ணியிருக்காரு. ஸ்டிபேவும் 2020 இப்போ வரைக்கும் 3 ஃபைட் தான் பண்ணியிருக்காரு. ஜான் ஜோன்ஸ் அவர் லெகசிக்கு தேவைப்பட்ட ஃபைட் வந்து இப்போ வின் பண்ணியிருக்காரு. போஸ்ட் ஃபைட் இன்டர்வியூவில் வந்து டேனா ஒயிட் கூட நெகோசியேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. டாம் ஆஸ்பினால் ஃபைட் மேபி நடக்கலாம், நெகோசியேஷன் பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு ஒரு ஹோப் கொடுத்துருக்காரு. ஆனால் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் போயிட்டு அலெக்ஸ் பெரேரா ஃபைட் தான் அடுத்து பண்ணணும்னு சொல்கிறாரு. யூஎஃப்சி கையில் தான் இருக்குது இந்த ஃபைட். ஜோன்ஸ் வந்து நல்ல பே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு போல. அவர் இந்த ஃபைட் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யூஎஃப்சி நினச்சா நெகோஷியேட் பண்ணி ஜான் ஜோன்ஸ் வந்து ஸ்டாம் ஆஸ்மால் ஃபைட்டை வந்து புக் பண்ண முடியும். கண்டிப்பாக இதுதான் பிக்கஸ்ட் ஹெவி வெயிட் ஃபைட்டாகவுமே யூஎஃப்சி ஹிஸ்ட்ரியிலேயே இருக்கும். ஃபியூச்சர் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஆனால் இந்த மோமெண்ட்டில் ஜான் ஜோன்ஸ் தான் கோட்டுன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டாரு. பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த நைட் போனஸும் வந்து ஜான் ஜோன்ஸ் வின் பண்ணியிருக்காரு. ஸ்டிபே மியோசிச் அவரோட ரிட்டையர்மெண்ட்டை வந்து இந்த ஃபைட்டோட அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஃபார்மர் 2-time ஹெவிவெயிட் சாம்பியன் தான் ஸ்டிபே மியோசிச். அதுக்காகவே அவருக்கு செமையாக ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். கோமெயின் இவெண்ட் லைட் வெயிட் டிவிஷனில் சார்ல்ஸ் ஆலிவேரா மைக்கேல் சாண்ட்லர் ஃபைட் பண்ணாங்க. மொத்த ஃபைட் வீக்லையும் சார்ல்ஸ் ஆலிவேராக்கு செம க்ரௌடு சப்போர்ட் இருந்து. சாண்ட்லர் தான் அமெரிக்கன், அப்பயும் அந்த க்ரௌடு பார்த்தீங்கன்னா ஆலிவேராக்கு தான் வந்து சேர் பண்ணாங்க. சாண்ட்லர் 2 இயர்ஸ் இன்ஆக்டிவிட்டி ஃபைட்டில் நல்லாவே தெரிஞ்சுது. சார்ல்ஸ் ஆலிவேரா எப்பயும் ஃபார்வர்ட் போய் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நிறைய டேமேஜும் ஆகிடுவார், நாக் டவுனில் ஆவார். ஆனால் இந்த ஃபைட்டில் ஆலிவேரா டிஃபென்ஸ்லையும் நல்ல கேம் பிளானோட ஃபைட் பண்ணார். சாண்ட்லரும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பயங்கர எக்ஸ்ப்ளோசிவாக இருப்பார். ஆனால் இந்த ஃபைட்டில் வந்து பொறுமையாக ஃபைட் பண்ண பார்த்தாரு. சாண்ட்லர் இன்ஆக்டிவாக இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆலிவேரா வந்து டாப் லைட் வெயிட் கண்டெண்டர்ஸ்லாம் ஃபைட் பண்ணி அவர் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தாரு. ரவுண்ட் ஒன்ல ஆலிவேரா ஈஸியாக சாண்ட்லரை வந்து டேக் டவுன் பண்ணி சப்மிட் பண்ண பார்த்தாரு. டாப் கண்ட்ரோல் பண்ணி அந்த ரவுண்டுமே வந்து முடிஞ்சிருச்சு. சாண்ட்லருக்கும் ரெஸ்லிங் இருக்கு, ஆனால் அவர் எந்திரிக்க கூட ட்ரை பண்ணாமல் டிஃபென்சிவாக இருந்துட்டாரு. ஆலிவேராவை சப்மிஷன் போட விடாமல் வந்துட்டு தான் ஸ்டாப் பண்ணாரு. ரவுண்ட் டூல ஆலிவேரா சாண்ட்லரை அப்படி துரத்துறாரு. பஞ்சஸ் கிக்ஸ் நீனு மிக்ஸ் பண்ணி ஷார்ட்ஸ் எல்லாம் செமையாக லேண்ட் பண்ணாரு. சாண்ட்லர் சுத்த ஆரம்பிச்சிட்டார் உடனே. ஆனால் எந்த ஷாட்டுமே வந்து லேண்ட் ஆகல. ஆலிவேரா மறுபடியும் டேக் டவுன் பண்ணி எல்போஸ் யூஸ் பண்ணி கிரவுண்ட் அண்ட் பவுண்ட் போட்டார். இந்த ரவுண்டு சாண்ட்லர் பார்த்தீங்கன்னா சர்வைவ் தான் பண்ண பார்த்தாரு. ரவுண்ட் த்ரீல ஆலிவேரா பயங்கரமாக ப்ரெஷர் போட்டார். சாண்ட்லரை கேஜில் தள்ளி ஷார்ட்ஸ் லேண்ட் பண்ணிட்டே இருந்தார். பஞ்சஸ் கிக்ஸ் நீனு சாண்ட்லருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்தது. மறுபடியும் ஆலிவேரா வந்துட்டு டேக் டவுன் பண்ணி சப்மிஷன் வந்துட்டு போட பார்த்தாரு. ரியர் நெக் சோக்கை லாக் பண்ண விடாமல் சாண்ட்லர் சர்வே பண்ணிகிட்டே இருந்தார். ஆனால் ஆலிவேரா அந்த டைம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எல்போஸ் எல்லாம் லேண்ட் பண்ணி நல்லா டேமேஜ் பண்ணார். ஃபர்ஸ்ட்டு 3 rounds பார்த்தீங்கன்னா ஆலிவேரா வந்துட்டு கம்ப்ளீட் டாமினேஷனோட அந்த ரவுண்ட்ஸ் எல்லாம் செக்யூர் பண்ணார். ரவுண்ட் 4ல ஸ்ட்ரைக்கிங்கில் 2 பேருமே என்கேஜ் ஆனாங்க. ஆலிவேரா சாண்ட்லரை கிரவுண்டுக்கு கொண்டு போய் மறுபடியும் சப்மிஷன் த்ரோ பண்ண பார்த்தாரு. ஆனால் சாண்ட்லர் எப்படியோ சர்வைவ் ஆகிட்டாரு. 4 rounds ஆலிவேரா வந்துட்டு எப்படியோ செக்யூர் பண்ணிட்டாரு. சாண்ட்லர் அந்த கடைசி ரவுண்டில் கண்டிப்பாக ஃபினிஷ் எடுத்தால் மட்டும்தான் வின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. 2 கார்னர்லையும் பார்த்தீங்கன்னா கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. சாண்ட்லர் சைடில் வந்து ஆல் அவுட் ஃபினிஷ் போக சொல்லிட்டாங்க. ஆலிவேரா சைடில் வந்து சாண்ட்லர் ஃபினிஷ்க்கு வராதா பார்ப்பாரு. கார்டு மேலே வச்சு ஃபைட் பண்ண வந்துட்டு நல்லாவே அலர்ட் பண்ணிட்டாங்க சார்ல்ஸ் ஆலிவேரா கார்னரில்.
ஃபிஃப்த் ரவுண்ட் ஸ்டார்ட்ல ஆலிவேரா ஸ்ட்ரைக் பண்ணி ஃபைட்டை கண்ட்ரோல் பண்ணாரு. சாண்ட்லர் ஆனால் ஃபைட் பேக் பண்ணதும் ஆலிவேரா வந்து ஹிட் ஆயிட்டாரு. சாண்ட்லர் ப்ரெஷர் போடுறப்போ ஸ்லிப் ஆயிடுவாரு. ஆலிவேரா உடனே கிரவுண்டு கொண்டு போயிடலாம்னு பார்த்தா சாண்ட்லர் அதுலேருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. ஆனால் அத்தனை இல்லீகல் ஷார்ட்ஸ் ஆலிவேராவோட பேக் ஆஃப் த ஹெட்ல வந்து லேண்ட் பண்ணாரு. ரெஃபரி பார்த்துட்டு சுத்தமாக அதை கண்டுக்கவே இல்லை. அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டோட அவுட்கம் மட்டும் மாற்றியிருக்காது, ஆலிவேராவோட கரியரே வந்து காலி பண்ணியிருக்கும். பேக் ஆஃப் த ஹெட்ல அடிக்கிறது வந்து ரொம்ப டேஞ்சர்னா இல்லீகல்னு வந்து ரூலே வச்சிருக்காங்க. ரெஃபரி எதுவுமே ரியாக்ட் பண்ணாதான் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. சாண்ட்லர் கிரவுண்ட் அண்ட் பவுண்ட் போட்டு ஃபினிஷ் எடுக்க பார்ப்பாரு. ஆலிவேரா ஆனால் ட்ரையாங்கிள் சோக் போட பார்த்து அந்த பொசிஷன்லேருந்து எஸ்கேப்பும் ஆயிடுவார். ஆலிவேரா மறுபடியும் சாண்ட்லரை வந்து கிரவுண்டில் ஹோல்ட் பண்ணிடுவார். ஆலிவேராவுக்கு வந்து டைம் ஓடிட்டாலே போதும், ஃபைட்டை வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது. ஆனால் சாண்ட்லர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபினிஷ் எடுத்தே ஆகும் அந்த லாஸ்ட் மினிட்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சாண்ட்லரோட பேக்கில் வந்துட்டு ஆலிவேரா ஹோல்ட் பண்ணியிருப்பார். சாண்ட்லர் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு ஆலிவேராவை தூக்கி ஸ்லாம் பண்ணிடுவார். மறுபடியும் எந்திரிச்சு இன்னொரு ஸ்லாம் வேற பண்ணுவார் ஆலிவேரா. ஆனால் அந்த ஹோல்டை வந்து விடவே இல்லை, ஃபைட்டுமே முடிஞ்சிடும். ஆலிவேரா ஃபர்ஸ்ட் 4 ரவுண்ட்ஸை வந்துட்டு வின் பண்ணியிருப்பாரு. சாண்ட்லர் வந்துட்டு லாஸ்ட் ரவுண்டை வின் பண்ணார் ஆலிவேரா. இதனால் ஜட்ஜஸ் டிசிஷனில் வந்துட்டு இந்த ஃபைட்டை வின் பண்ணிட்டாரு. இஸ்லாம் வர்சஸ் ஆர்மான் ஃபைட்டோட வின்னராக சாம்பியன்ஷிப்புக்கு ஃபைட் பண்ணோம்னு சார்ல்ஸ் ஆலிவேரா சொல்லுவார். சாண்ட்லருக்கு இந்த ஃபைட் வந்து ஒரு ரியாலிட்டி செக் தான். அவர் என்னதான் ட்ரெயின் பண்ணி ஷேப்பில் இருந்தாலும் ஆக்டகனில் 2 இயர்ஸாக இன்ஆக்டிவாக இருந்ததோட ரிங் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டில் நல்லாவே தெரிஞ்சுது. மேக்ஸ் ஹாலோவே கூட பிஎம்எஃப் டைட்டில் ஃபைட் பண்ணும், இல்லாட்டி கானர் மெக்கிரகரை நெக்ஸ்ட் ஃபைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. போனிக்கல் வர்சஸ் பால் கிரேக் செம போரிங்கான ஃபைட்டாக இருந்துச்சு. க்ரௌட் ஒரு மோமெண்ட் வந்துட்டு ஓவர் ரேட்டடுன்னு சொல்லி கத்திட்டாங்க போனிக்கலை பார்த்து. ரெண்டு ஃபைட்டர்ஸும் ஆக்டிவாகவே இல்லை. ரெண்டு ஃபைட்டர்ஸோட ஸ்ட்ரென்த்தே கிரவுண்ட் கேம் தான். அந்த கிரவுண்ட் கேம் எக்ஸ்சேஞ்சஸ் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு பார்த்தா ரெண்டு ஃபைட்டர்ஸும் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கிங்லேயும் பெரிய என்கேஜ்மெண்ட்டே இல்லை ரெண்டு பேருமே. க்ளோஸ் ரவுண்ட்ஸும் இருந்துச்சு. கடைசியில் ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து போனிக்கலுக்கே ஸ்கோர் பண்ணிட்டாங்க. போனிக்கில் வந்துட்டு ஹாம்சாட் லெவலுக்கு சில பேர் கம்பேர் பண்ணுறாங்க. ஹாம்சாட் லெவலில் போனிக்கில் வந்துட்டு கண்டிப்பாக எம்எம்ஏல கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஹாம்சாட் உஸ்மான் மேட்சப்பில் ரெண்டு ஃபைட்டர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா செம கிரவுண்ட் கேம் இருக்குது. அப்பயும் ஹாம்சாட் வந்து உஸ்மானை கிரவுண்டில் வச்சு டாமினேட் பண்ணார். ஆனால் போனிக்கில் அவரோட ஸ்ட்ரென்த்தான ரெஸ்லிங்கை வந்து யூஸே பண்ணாமல் விட்டுட்டாரு. ஸ்ட்ரைக்கிங் மிக்ஸ் பண்ணி லெவல் சேஞ்ச் பண்ணி டேக் டவுன்லாம் பண்ணியிருக்கலாம். பால் கிரேக் சப்மிஷன் த்ரெட் இருக்குது, அதுக்குன்னு போனிக்கல் கிரவுண்ட் கேமே யூஸ் பண்ணாமல் இருக்கிறதும் மோசமான ஒரு கேம் பிளான் தான். போனிக்கல் ஜட்ஜஸ் டிசிஷனில் தான் இந்த ஃபைட்டை வின் பண்ணார். ஆனால் க்ரௌடு பார்த்தீங்கன்னா அவரையே பயங்கரமாக பூ பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ஃபைட் பார்த்த அப்புறம் யூஎஃப்சி போனிக்கில் வந்து ப்ரீலிம்ஸில் ஃபைட் பண்ண வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பில்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின் கார்டில் வந்து ரேங்க்டு கண்டெண்டர்ஸாக வந்து மேக்கப் பண்ணலாம். போனிக்கல் இன்னுமே வந்து ரெடி ஆகலைன்னு நல்லாவே தெரிஞ்சுது. மெயின் கார்டோட ஃபர்ஸ்ட் ஃபைட்டில் ரூஃபின்னு ஒருத்தர் ஃபைட் பண்ணியிருப்பாரு. அவர் மேலே யூஎஃப்சி நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்க. அதுதான் மெயின் கார்டில் அவர் ஃபைட் பண்ணுறாரு. நிறைய ஃபேன்ஸ்க்கு வந்து இவர் யாருன்னு தெரிஞ்சிருக்காது. இவர் பார்த்தீங்கன்னா செமையான ஸ்ட்ரைக்கிங் ஸ்கில் வச்சிருக்காரு. டெக்னிக், அக்யூரசி, டைமிங், பவர்லாம் வந்து இவரோட ஸ்ட்ரைக்கிங்கில் இருக்குது. யூஎஃப்சி இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பில்ட் பண்ணுறாங்க. பாப்பா இவர் செம ஃபைட்டர் ஆகிறாரான்னு. யூஎஃப்சி 309 பார்த்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். டாக் ஷோ தமிழை இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.